ஹலோ எவ்ரி ஒன், நேற்றைய டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கோஆர்ஹெச் டூ என்ற நிலரகத்தை பற்றி பேசணும். ஸோ இன்றைக்கி டாப்பிக் வந்து கோஆர்ஹெச் ஒன் என்ற நிலரகம். இந்த கோஆர்ஹெச் ஒன் என்ற நிலரகம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் உள்ள யூனிவர்சிட்டி அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட நிலரகம். ஸோ அவங்க வந்து 1994 வருஷம் இந்த நிலரகத்தை வந்து வெளியிட்ட நிலரகம். இந்த நிலரகம் பார்த்தீங்கன்னா கோஆர்ஹெச் டூ மாதிரியே வீரிய மிகுந்த ஒட்டு வகை நிலரகம். இது வந்து ஒரு ஒட்டு வகை நிலரகம் தான். இந்த நிலரகத்தை ரெண்டு நிலரகத்தை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்டது. ஒன்று வந்து ஐஆர் 62829A என்ற நிலரகத்தையும் ஐஆர் 10198066R என்ற நிலரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு நிலரகம் தான் இந்த கோஆர்ஹெச் ஒன்று என்ற நிலரகம். இந்த நிலரகம் பார்த்தீங்கன்னா நெல்லை தாக்கக்கூடிய நோய்களான இந்த இலை உரை அழுகல் நோய், அதை பச்சை தத்துப்பூச்சி நோய், துங்க்ரோ வைரஸ், புகையா நோய், இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல்லாக கருதப்படுவது இந்த கோஆர்ஹெச் ஒன்று என்ற நிலரகம். அதுபோல் இதோட மகசூலும் வந்து நல்ல அதிகளவு மகசூல் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 6 டன் மகசூல், 6000 கிலோ பெர் ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கிற ஒரு நிலரகம். அதுபோல் ரொம்ப குறுகிய காலத்தில் உள்ள நெல்ரகம், 115 நாளிலிருந்து 120 நாட்களுக்குள்ளேயே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகம். ஸோ அதனால் இதை வந்து கார் குருவை நவரை சொன்னாவாரி பட்டம், ஸோ அந்த மாதிரி பட்டங்களில் வந்து பயிரிட்டால் வந்து நல்ல ஒரு மகசூல் வந்து குறுகிய கால நெற்பயிராக கருதப்படுவது இந்த கோஆர்ஹெச் ஒன் என்ற நெல்ரகம். அதுபோல் இந்த நெல் பயிர் நடுத்தர குட்டை பயிராக தான் இருக்கும். அதுபோல் இதோட அரிசி வெண்ணிறமாக தான் இருக்கும். சன்னரக அரிசி, சாப்பாடு உகந்த அரிசியாக கருதப்படுவது இந்த கோஆர்ஹெச் ஒன்று என்ற இந்த நெல்ரகம். இந்த நெல்ரகம் பார்த்தீங்கன்னா அதிகமான மகசூல் வந்து குறுகிய காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நெல்ரகமாக கருதப்படுவது, வீரியம் மிகுந்த ஓட்டு வகை நெல்ரகமாக கருதப்படுவது இதோட மெயின் அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய நோய்களுக்கும் நல்லபடியான ஒரு எதிர்ப்பு திறனுடைய ஒரு நெல்லாகவும் கருதப்படுவது இந்த கோஆர்ஹெச் ஒன்று என்ற நெல்ரகம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்பா. ஓகே, அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.